பிரைட் அண்ட் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட் அண்ட் பவர் பற்றியும் தெரியும். பிரைட் அண்ட் பவர். இரண்டாயிரத்தி 2021க்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களில் வர இருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவில் தொடர்ந்து ஒரு சலசலப்பானது தொடர்ந்து இருந்து கொண்டே வருகிறது. என்னதான் நடக்கிறது அதிமுகவில்? கேட்கலாம் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரனிடம். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து ஒரு குழப்பம் நிறைவேற்றே இருக்குது சார். அதுக்கு என்னதான் சார் காரணம்? அதுங்க 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே வந்தால் இருவரும் கூட்டணிக்கு போவாங்கன்ட்டு, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மறுத்துட்டே வந்தாங்க, இல்லை இல்லை கூட்டணிலாம் இருக்காது, நாங்கள் தனிச்சு தான் போகிறோன்ட்டு. நம்ம எல்லாருமே இண்டிகேஷன்ஸ் தெரிஞ்சது, நிச்சயமாக போவாங்க. ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று அவங்க மேலே இருக்க, ஊழல் குற்றச்சாட்டு மிக அடிப்படையான காரணம். நீங்கள் அவங்க வேறு காரணங்கள் சொன்னாலும் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களே சில பேர் எதிர்பார்த்தாங்க நம்ம தோற்போம்ட்டு, ஆனால் இந்த அளவு கடுமையாக தோற்போம், அதாவது லட்சக்கணக்கு வாக்கு வித்தியாசத்தில் தோற்போம்னு, அதற்கு என்ன காரணம்னு நீங்கள் வந்து நிறைய அரசியல் ஆய்வாளர்கள்லாம் செய்திருக்க பார்க்கும்பொழுது, பிஜேபி கூட கூட்டணி வச்சது மிக முக்கியமான காரணம். பிஜேபி மட்டும் கிடையாது, பாமக கூட கூட்டணி வச்சு, தேமுதிக கூட, எல்லாமே வந்து அதிமுக நெகட்டிவ் ஓட்ஸ் கொடுத்துருச்சு. அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதே வந்து நெகட்டிவ் ஆகும்னு தெரிஞ்சுதான் கட்டி வச்சாங்க. ஆனால் நீங்கள் வந்து பாமகவும் தேமுதிகவும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட்ஸ் கொடுக்குன்னு சொல்லி பார்த்தாங்க, ஆனால் அதுவும் நெகட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ மொத்தமாக நிறையா தோத்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு சலசலப்பை இவங்க கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் மறுபடியும் நம்ம யாருமே எதிர்பாராத விதமாக, இன்னும் சொல்லப்போனால் அதிமுக தொண்டர்கள் அமைச்சர்கள் கூட எதிர்பாராத விதமாக, அமித்ஷா வந்த கூட்டத்தில் வந்து துணை முதலமைச்சராகவும் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் அவர்களை நாங்கள் பாஜக கூட தான் கூட்டணி போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அரசு விழா மேடையில் சொன்னாருங்கிற பார்த்தோம். அது நிறைய சர்ச்சையானது. அதற்கு பிறகு அந்த இபிஎஸ் அவர்களும் அது ஆமான ஆமோதிச்சாருங்கிறதையும் பார்த்துடும். ஆனால் அதற்கு பதிலாக அமித்ஷா அவர்கள் ஆமாம் நாங்களும் இந்த கூட்டணி தான் தொடரும் அப்படின்னு சொல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அவங்களுக்கு. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்கிற ஒரு கட்சிக்கு அதோட சின்ன பார்ட்னராக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாமகக்கு அதிகமான சீட்ஸ் வாங்கினாங்க நாடாளுமன்ற தேர்தல், 5 சீட்டு மட்டுமே கொடுத்த பாஜக இது வரைக்கும் பதில் சொல்லலை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் எல் முருகன் தொடர்ச்சியாக என்ன சொல்லிட்டு வராரு, நாங்கள் யார் கை காட்டுறோமோ அவரோட முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுக வந்து அவங்க சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர்னு, இவங்க தொடர்ச்சியாக இப்படி சொல்லிட்டே வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு சலசலப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நீங்கள் சொல்வது போல பாஜக சொல்லக்கூடிய நபர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 சீட்டு கூட இடம் பெறாத ஒரு பாஜக அதிமுகவின் முதல்வர் வேட்பாளரை நாங்கள் தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? அதுங்க ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சீட் பேரத்திற்காக இது இருக்கலாம். ஏன்னா முதல்ல என்ன சொன்னாங்க, 60 சீட்டு வரைக்கும் தனிச்சதில் கூட ஜெயிப்போன்ட்டு இப்போ வான சீனிவாசன் மாதிரி சில பேர்லாம் சொல்கிறாங்கிற பார்க்குறோம். இப்போ எல்முருகன் சொல்கிற நாங்கள் வந்து பெரிய பெருசாக வளர்ந்துட்டோம் உண்மையிலேயே பாஜக வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வேல் யாத்திரை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேல் யாத்திரை மூலியமாக இது ஒரு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பம், இது ஆன்மீக யாத்திரையா இல்லை கோவிடுக்கு எதிரான யாத்திரை, அவங்களே பல நேரங்களில் சொன்னாங்க இது அரசியல் யாத்திரைங்கிறதே குழப்பம். வேல் யாத்திரை வந்து இவங்க அதிமுக பெர்மிஷன் கொடுத்தோம் கொடுக்கல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இல்லைன்னு நிறைய குழப்பினாங்க. நீ வேல் யாத்திரை ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டங்கிறதே பெருசாக வரல. பாஜகவிற்கு முன்னாடி என்ன ஸ்பேஸ் இருந்துச்சோ அதே ஸ்பேஸாக மெயின்டைன் ஆகுது. இங்கே பார்க்கும்பொழுது பாஜக வளர்ந்துட்டே வளர்ந்துட்டேன்னு சொல்கிறது, நான் பல விஷயங்களை பல வேதங்களை சொல்கிறது, ஒரு பெரிய டிவிக்குள்ளே வளர்ந்துருக்காங்களே தவிர மக்களில் களத்தில் வளரவே இல்லை. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் களத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, விவசாய பிரச்சனைகள் இருக்குது அது குறித்து பேசணும், மக்களுக்கான நிறைய லஞ்ச ஊழல் பிரச்சனை இருக்குது அது குறித்து பேசணும், சமூக நீதி பிரச்சனை இருக்கா, இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கா, அது குறித்தெல்லாம் பேசாமல் நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் இங்கேயும் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஒரு மத அரசியல் இல்லை கடவுள் அரசியல் பண்ணுறதுனால அவர்களோட வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதன் மூலியமாக இவங்க வந்து நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் வரைக்கும் செலக்ட் பண்ணு சொல்றது, நீங்கள் ஒரு வேஷ ஒரு கோஷத்துக்கு ஒரு இதுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர நிச்சயமாக அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரை செலக்ட் பண்ற இடம் நிச்சயமாக இல்லைங்கிறது என்னோட கருத்தாக இருக்கு. அதே மாதிரி இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தொடரணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியுமா? ஏன்னா பாஜக தரப்பில் இன்னொரு ஆப்ஷனாக தொடர்ந்து வந்து ரஜினியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி தொடரக்கூட வாய்ப்புகள் எதுவும் இருக்கா சார்? அதாவது இந்த அரசு விழா நடந்துச்சு இல்லையா, இந்த ஓபி ஒரு அமித்ஷா கலந்து அரசு, அதற்கு முன்னாடி ஒரு மாதத்திற்கு முன்னாடி அமித்ஷா வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்குறார். அது தமிழகத்தின் குறித்து கேட்கும்பொழுது நீங்கள் யார் கூட கூட்டணி போவீங்க ரஜினிகாந்தோட கூட்டணி போவீங்கன்னு கேட்கும்பொழுது, அப்போ இந்த ரஜினிகாந்தோட கட்சி துவக்கவில்லை, அதனால் அதை பற்றி நான் கருத்தே சொல்லலை, நாங்கள் அதிமுக தான் கூட்டணி போகணும் உறுதிப்படுத்தினார். ஆனால் அதற்கு பிறகு இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி துவக்கிறேன்னு சொல்லிட்டாரு, டிசம்பர் 31 அறிவிப்புலாம் வந்து சொல்லி சொன்னார். பாஜக வந்து அந்த ஆசை இருக்கும், ஏன்னா பாஜக எப்படி பார்க்குறாங்கன்னா ரஜினிகாந்த் பேசுகிற ஆன்மீக அரசியலை கூட தங்களுக்கான இந்துத்துவ அரசியல் எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு நோக்கத்தோட பேசிட்டு இருக்காங்கிற பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களோட ஆன்மீக அரசியலும் இது வேற வேறு அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில். அப்போ பாஜகவுக்கு ஒரு ஆசை இருக்குது ரஜினிகாந்த் கூட போனால் நம்ம ஈஸியாக வளரலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள்
நிச்சயமாக பாஜக கூட பண்ண நம்ம தோற்போம்ங்கிறது அவருக்கு தெரியும். அதனால இப்ப பல பேர் சொல்லுங்க கூட்டணி போயிடுவார்ல மறைமுக ஆதரவு எதுவுமே நடக்காதுங்கிறது என்னோட கருத்தர். அப்ப வேற வழி இல்லாம நிச்சயமாக இவர்கள் அதிமுக கூட்டணி தான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் அதுல கூட அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கணும், நம்ம வந்து அதிகமான சீட்ஸ், இப்ப சீட் பேரம் நிறைய நமக்கு வேணும், சீட் வேணும். இன்னும் சொல்ல போனா பாஜக அதிமுக அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்காம ரொம்ப பணிஞ்சு போறாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அந்த அரசு விழால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பாஜகவுக்கு கொடுக்கப்படுற சீட்ஸ் ரொம்ப கம்மின்னு இருக்கும் போது அதை செய்ய வேண்டிய ஏன் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா எப்படி 2019 ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் இவருக்கு மேலே இருந்ததோ அதே மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கும் தொடருதுன்னு பாக்குறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல ஹைவேஸ்ல ஊழல் குற்றச்சாட்டு சொல்றோம், ஓபிஎஸ் மேல சொத்து வைப்பு வழக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, தங்கமணி மேல குற்றச்சாட்டு இருக்கு, வேலுமணி மேல குற்றச்சாட்டு, இப்ப எல்லா விஜயபாஸ்கர் அவர்கள் மேல குட்கா வழக்கு இருக்கு, இப்ப எல்லார் மேலையும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கிறதா பாஜக மறுபடியும் ஒன்று சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதை அவங்க கையை முறுக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் கையை முறுக்கிறத இவங்க பார்த்துட்டு இருக்காங்க தான் பார்க்கணுமே தவிர வேற வழி இல்லாமல் இவர் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி தான் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் அதே மாதிரி இப்போ அதிமுக பாஜக கூட்டணியோட நிலைமை இப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தேமுதிக எல்லாம் வந்து இன்னும் முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது ஏற்கலை அப்படிங்கிற ஒரு கருத்துக்களோ இதுவரைக்கும் அவங்க தெரிவிக்கல. அப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது பாமக வந்து இப்போ நீங்கள் அது மட்டும் இல்லாமல் 20% வேற பிரச்சனையை கலப்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க மத்தியிலும் கூட்டணி இருக்க மாநில கூட்டணி இருக்கிறவங்க யார் எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி கூறியிருக்கு. அப்போ ஜாதிவார் கணக்கெடுப்புலாம் இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பாமக இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிலைப்பாடு அவங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்போ எப்படி நீங்கள் பாஜக கேட்டீங்களோ அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் விஷயத்தில் ரஜினிகாந்த் கூட போகலாமா அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ தேமுதிக விஜயகாந்த் கூட ரஜினிகாந்த் கூட போகலாமான்னு ஒரு யோசனை வரலாம். ஆனால் இப்போ தேமுதிக அவருடைய விஜயகாந்தோடைய மகன் விஜய் பிரபாகரன் பேசும்பொழுது விஜயகாந்த் யார் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிறாங்க அவங்க சேரும் சொல்லி அதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியல. ஏன்னா தேமுதிக ஒரு காலத்தில் பெரிய கட்சியாக இருந்தது 10% வாக்கு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு 2% ஆயிடுச்சு, ரொம்ப சின்ன கட்சியாக மாறிட்டாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஒரு வீக்கெண்ட் பார்ட்டியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சீட்ஸ் பேரம் நடத்த முடியுங்கிற பார்ப்பாங்க. இன்னொன்று நீங்கள் வின்னபிலிட்டின்னு ஒன்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு அதிமுக எந்த கூட்டணி அதிகப்படியாக நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தது அதே மாதிரி ரிப்பீட் ஆகலாம், இவங்க கடுமையாக தோற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ தேமுதிகவோ பாமகவோ மறுபடியும் இந்த கூட்டணியில் சேர்ந்து நம்ம மறுபடியும் தோற்கணுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது கூட்டணியில் போய் ஒரு 4 சீட்டாக ஜெயிச்சா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை கூட வரலாம். அதனால கொஞ்சம் ஓப்பனமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து நாங்கள் அதிமுக கூட்டணி தொடருவோங்கிறத அவ்வளோ எளிதாக சொல்லிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வர வர க்ளோஸாக இருந்துச்சு. ஜனவரியில் இன்னும் சொல்ல போனால் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி துவக்கிய பிறகு அவர் என்ன பாலிசிஸ் முன்வைக்கிறாரு, அவர் கூட்டணிக்கு ஓப்பனாக இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிந்த பிறகு இது எங்கே போய் முடியுங்கிறது பார்க்கலாம் நினைக்கிறேன். இறுதி கேள்வியாக இன்னொன்று என்னென்னா, இப்போது அதிமுக கூட்டணியில் இது மாதிரியான ஒரு சலசலப்பு, ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த பொங்கல் பரிசு 2500 ரூபாய் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா மக்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து அதிமுக மேலே ஒரு அன்பு வந்திருக்கு, ஒரு ஆதரவு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதுங்க அவங்க நம்ம வந்து என்னமா சொன்னாலும் நேரடியாக இது தேர்தலுக்கான பொங்கல் பரிசு தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம இது மக்கள் இப்போ நாங்கள் வந்து புயல் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கோவிட்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே கோவிட்ல பாதிக்கப்பட்ட பொழுது எதிர்ப்பு சிலர் கூட சொன்னார் 5000 காசு கொடுன்னு சொன்னாங்க, அப்பெல்லாம் கொடுக்க மனசு வரல. நம்மளை வந்து 6 லட்சம் தொடர்ச்சி சொல்றது ரேஷன் கார்டுக்கு வெறும் 1000 ரூபா கொடுத்தீங்க, அதை என்ன பண்ண முடியும், 3 மாதத்துக்கு வச்சு பண்ண முடியாது, மறுபடியும் காசு கொடுக்கணும். அப்போ இது அப்பட்டமாக தேர்தலுக்காகத்தான் கொடுக்காங்க. நீங்கள் கஜா புயல் நேரத்திலையும் இதே மாதிரி வேலை பண்ணாங்க. கஜா புயல் முடிஞ்சு அப்போ நாடாளுமன்ற தேர்தல் போது ஒரு காசு கொடுத்தாங்க, அப்பொழுதும் வந்து ஏதோ காசுலாம் கொடுத்தாங்க, ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு மக்கள் வந்து எதிர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் இதன் மூலியமாக இவர்களுக்கு வாக்குகள் வந்துவிடும் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது ஒருவருக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் என்ன ஒரு ஆபத்தை ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழகத்தோட கடன் சுமை 456,000 கோடி இருக்குது. இப்போ இந்த பொங்கல் பரிசு அடுத்து வர பட்ஜெட் இதன் மூலியமாக நீங்கள் 500,000 மேலாக கடன் சுமை கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 2,500 கிடைக்குதுன்னு சில பேர் சந்தோஷப்படலாம், ஆனால் அதன் மூலியமாக ஏழை மக்கள் குறிப்பாக ஏழை மக்கள் இழப்பது அதிகம்னு பார்க்குறேன். இன்றைக்கி நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, அதாவது நீங்கள் ஒரு பொது மருத்துவமனைக்கு போகிறோம், நம்ம கோவிடுக்கு நிறைய பேர் போகிறோம், ஆனால் சரியாக இல்லை இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இல்லை. இன்றைக்கி கல்வி நம்ம பார்க்கணும், தொடர்ச்சியாக அரசாங்க பள்ளிக்கூடம் நிறைய குறைபாடுகள் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் இந்த 2,500 வாங்குவதன் மூலியமாக அதெல்லாம் நம்ம போயிட்டு இருக்குங்கிற பார்க்குறோம். ஒரு லாங் டேர்மில் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே இங்கே இல்லை. நம்ம வந்து சின்ன சின்ன இந்த ஆசைகள் பட்டுப்பட்டு நம்ம பெரிய விஷயங்களை இழக்கிறவங்க மக்களும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இது வந்து எல்லோருக்கும் கொடுக்கணுமான ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் இருக்காங்கன்னா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ அப்போ எல்லாருமே வறுமை கோட்டு கீழே இருக்குமா? வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களுக்கு கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. அதுக்கு இன்னும் 2,500 ரூபா 5,000 ரூபா கூட கொடுங்க, ஆனால் எல்லா மக்களுக்கும் மிடில் கிளாஸ் இப்போ எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா நான் வேணாம்னு சொல்லி சொல்லுவேன். நான் ஓகே, நான் ரீசெண்டாக 2,500 ரூபா தேவையில்லை, எனக்கு பொங்கல் பையன் தேவையில்லை சொல்லி சொல்லுவேன். அப்போ யாருக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுலையும் ஒரு வரைமுறை வேணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தேர்தலுக்கு பணம் கொடுக்குறோங்கிறது எல்லாத்துக்கும் கொடுப்பதும் தவறுன்னு நான் பார்க்குறேன். பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர்.